Okay students, in this video we discuss about the topic is public cooperation da. What do you mean by public cooperation? பொதுக்கழகங்கள். ஓகே, மீனிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஏ பப்ளிக் கார்பரேஷன் இஸ் தட் ஃபார்ம் ஆஃப் ஏ பப்ளிக் என்டர்பிரைசஸ் விச் இஸ் கிரியேட்டட் ஆஸ் அட்டோனமஸ் யூனிட். இது தன்னாட்சி உரிமையுடைய ஒரு கழகம் அப்படிங்கிறாங்க. பை ஸ்பெஷல் ஆக்ட், அதாவது தனித்துவம் வாய்ந்தது, பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்லேயும் சட்டசபையத்திலையும் ஏற்றக்கூடிய ஒரு கழகம் தான் பப்ளிக் கார்பரேஷன் அப்படிங்கிறாங்க. சின்ஸ் ஏ பப்ளிக் கார்பரேஷன் இஸ் கிரியேட்டட் பை ஸ்டேட்யூ, இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ ஸ்டேட்டரி கார்பரேஷன். இது தன்னாட்சி உரிமையுடைய ஒரு கழகம் அப்படிங்கிறாங்க. த ஸ்டேட்யூ டிஃபைன்ஸ் ஆப்ஜெக்டிவ் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பப்ளிக் கார்பரேஷன், அதாவது பொதுக்கழகத்தோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி உரிமை மாதிரி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட்லேயும் சட்டசபை மூலமாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுக்கு கீழே என்னென்ன கழகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இந்தியா, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் தெரியும் இல்லையா, காப்பீட்டுக் கழகம் அது. இந்த இந்தியன் ஏர்லைன்ஸும் அதுக்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி ஏர் இண்டியா இன்டர்நேஷனல், ஆயில் நேச்சுரல் கேஸஸ் கமிஷன், இதெல்லாமே என்னது அந்த பப்ளிக் கார்பரேஷன் கீழே தான் இருக்குது. ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் இந்தியா, இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, லிஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் இந்தியன் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அண்டர் லோகோ. லாஸ்ட் பேரால் படித்தோம் இல்லையா, லிஸ்ட் அதாவது அண்டர்டேக்கிங் டிபார்ட்மெண்டல், அதாவது துறைவாரி நிறுவனங்களுடைய லோகோ, கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, கம்பெனியோட லோகோ கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து என்னது அண்டர்டேக்கிங் தான். ஓகேவா, அப்போது இந்தியன் ரயில்வே எங்கே இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் நியூ டெல்லி, கம்பெனி லோகோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்திய ரயில்வேஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி கம்பெனி பேர் டிபார்ட்மெண்டல் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது என்ன சொல்கிறாங்க இந்திய உணவுக் கழகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த துறைவாரி கழகம் அது. ஓகே, நியூ டெல்லியில் இருக்குது, அதோட லோகோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட், அது வந்து சென்னையில் இருக்குது, அதோட லோகோ கொடுத்துருக்காங்கடா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்டா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்யூ. ஸ்பெஷல் ஸ்டேட்யூ மீன்ஸ் இன்னும் தனித்துவம், தனித்தியங்கும் சட்டத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அதாவது பப்ளிக் கார்பரேஷன் எப்படி நடக்குது, அதோட இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனித்தியங்கும் அதாவது ஒரு சட்டத்தன்மை அப்படிங்கிறாங்க. ஏ பப்ளிக் கார்பரேஷன் இஸ் ஏ கிரியேட்டட் பை அ ஸ்பெஷல் ஆக்ட், அதாவது தனித்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அந்த சட்டம் மூலம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரங்கள் நோக்கமாக இருக்கட்டும் பணியாக இருக்கட்டும் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றலும் சட்டசபையிலையும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கடா. அதே மாதிரி செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன, தனி தன்னாட்சி உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அட் மீன்ஸ் த பப்ளிக் கார்பரேஷன் இஸ் ஏ செப்பரேட் லீகல் என்டிட்டி விச் ஏ பர்பெச்சுவல் சக்ஸஸ் அண்ட் காமன் சீல், இட் ஹேஸ் எக்ஸ்டென்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட், இட் கேன் ஓன் ப்ராப்பர்லி, கேன் மேக் கான்ட்ராக்ட், ஃபைல் சூட்ஸ் இட்ஸ் ஓன் நேம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் கார்பரேஷனுங்கிறது செப்பரேட் லீகல் என்டிட்டி, தனி சட்டத்தன்மை உடையது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா காமன் சீல் இருக்கும், இது நீடித்த நிலைத்தன்மையுடையது, இதற்கு பொது முத்திரைகள் இருக்குது, இட் ஹேஸ் எக்ஸ்டென்சஸ் அதாவது நீடித்த தன்மை இருக்குது, தன்னாட்சி உரிமையோட இந்த கவர்மெண்ட்டில் நடக்குது, இட் கேன் ஓன் ப்ராப்பர்லி, சொந்த அதாவது அவங்கவுங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேலே என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேம்லேயே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம், ஏதாவது ஃபால்ட்டோ அல்லது கம்ப்ளைண்ட் வந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ப்ரொவைட் பை த கவர்மெண்ட், அரசின் முதலீடு. த கேபிட்டல் ஆஃப் ஏ பப்ளிக் கார்பரேஷன் இஸ் ஏ ப்ரொவைட் பை கவர்மெண்ட் ஆர் பை ஏஜென்சிஸ் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட். ஹவவர் மெனி பப்ளிக் கார்பரேஷன் ஹவ் ஆல்சோ பிகன் த ரைசஸ் மணி ஃப்ரம் த கேபிட்டல் மார்க்கெட், அதாவது பொதுக்கழகம் அதுக்கு தேவையான முதல் ஃபுல்லாகவும் என்ன எங்கே இருந்து பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசிட்ட இருந்து பெறுது அப்படிங்கிறாங்க. அதனால் பொதுக்கழகம் முதலீடு வந்து என்னது சந்தையிலிருந்து மூலதனத்தை திரட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட் அதாவது கவர்மெண்ட்லேருந்து முதலீடு இதுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, however many public corporation have also begun raises money from a capital market, மூலதனம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா முதலீட்டை வந்து சந்தையிலிருந்து மூலதனத்தை திரட்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி பப்ளிக் கார்பரேஷன் அப்படின்னா என்ன ஆகும்னா மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது ஒரு பொருளை அவங்க ப்ராடக்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட இருந்தால் மணி வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு டாக்ஸஸ் வந்து கூடுதலாக சுமத்தி தான் நம்மக்கிட்ட சேல் பண்ணுவாங்க. அப்போ நம்மகிட்ட இருந்து அவங்க பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டிருந்து அவங்க நிதியை பெற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா, அடுத்தது ஃபினான்சியல் ஆட்டோனமி. ஃபினான்சியல் ஆட்டோனமி, நிதி தன்னாட்சி உரிமை அப்படிங்கிறாங்க. பப்ளிக் கார்பரேஷன் என்ஜாய் ஃபினான்ஷியல் ஆட்டோனமி, இட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஓன் பட்ஜெட் அண்ட் ஹேஸ் அத்தாரிட்டி டு ரிட்டைன்
யூட்டிலைஸ் த ஏர்னிங் ஃப்ரம் இட்ஸ் பிஸ்னஸ். அதாவது பொதுக்கலங்கள் பார்த்திங்கன்னா நிதி தன்னாட்சி பெற்றவை அப்படிங்கிறாங்க. தனக்கான வரவு செலவு திட்டங்களை தானே தயாரித்து கொள்ளும், அதற்கான அதிகாரமும் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, கவர்மெண்ட் இருந்து அதுவே அந்த பொதுக்கழகங்களில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பட்ஜெட் செலவை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அந்த நிதியை பயன்படுத்துகிற அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th, மேனேஜ்மெண்ட் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குநரவியல் நிர்வாகம் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் மேனேஜ்மெண்ட் இட் வேஸ் வேஸ்டர்ட் இன் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட் ஆர் நாமினேட்டட் பை த கவர்மெண்ட், பட் தேர் இஸ் நோ கவர்மெண்டல் இன்டர்ஃபரன்ஸ் இன் த டே டு டே ஒர்க்கிங் ஆஃப் ஏ கார்பரேஷன். என்னதான் கவர்மெண்ட் கீழே அது ஒர்க் ஆனாலும் இயக்குநரவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அரசு பரிந்துரைக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்ட இயக்குநர்கள் இருப்பாங்க, டைரக்டர்ஸ், அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அன்றாட வாழ்க்கையில நடவடிக்கைகள் எல்லாம் கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓன் ஸ்டாஃப்டா. நெக்ஸ்ட், எ பப்ளிக் கார்பரேஷன் ஹாஸ் இஸ் ஓன் ஸ்டாஃப் ஹூஸ் அப்பாயின்மெண்ட் ரெமுனரேஷன் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் டிசைடட் பை த கார்பரேஷன் இட் செல்ஃப். அதாவது பொது கழகங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன தான் அரசு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, பொது கழகங்கள் தனக்கு தேவையான பணியாளர்களை தானே அவங்களே வந்து நியமனம் செஞ்சுக்கலாம். ரெமுனரேஷனாக இருக்கட்டும், ஊதியமாக இருக்கட்டும், அதர்வைஸ் பணித்தன்மை அதாவது ஒர்க்கோட ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்களே முடிவு பண்ணி ஆட்களை போட்டுக்குவாங்களாம். ஓகேவா, அந்த கழகங்களே பார்த்துக்குவாங்க. இதில் கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆக தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற நபர்களே வந்து தனக்கு தேவையான பணியாளர்களை நியமனம் செஞ்சுக்குவாங்களா, ஓன் ஸ்டாஃப்ஸை அவங்க போட்டுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சர்வீஸ் மோட்டிவ். சர்வீஸ் மோட்டிவ்னா சேவை நோக்கம் அப்படிங்கிறாங்க. த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் இஸ் சர்வீஸ் மோட்டிவ் த்ரூ இட்ஸ் எக்ஸ்பெக்டட் டு த செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்டு ஏர்ன் ரெஸ்பான்சிபிள் ப்ராஃபிட் அப்படிங்கிறாங்க. அதாவது பொதுக்கழகங்கள் பார்த்திங்கன்னா சேவை நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சுயசார்பு கொண்ட ஒரு நியாயமான ஒரு லாபத்தை மட்டும்தான் ஈட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னதான் சர்வீஸ் மோட்டிவை இருந்தாலும் ஒரு லாபம் ஈட்டாமல் யாருமே சர்வீஸ் பண்ண முடியாது. அப்போது என்னென்னா நியாயமான லாபம் மட்டும், ஓகேவா, சப்போர்ட்டிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்ட் ஏர்ன் ரீசனபிள் ப்ராஃபிட், அதாவது என்ன சொல்கிறாங்க, நியாயமான லாபத்தை மட்டும்தான் ஈட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 1, பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பதில் சொல்லும் கடமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் கார்பரேஷன் ஹாஸ் டு சப்மிட் இட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் on its working. It is account area audited by the Comptroller and Auditor General of India. Annual report and audited accounts of a public corporation are presented to the Parliament and State Legislature, which is the entitled to discuss this. அதாவது பதில் சொல்லும் கடமை கண்டிப்பாக பொதுக்கழகத்துக்கு பப்ளிக் கார்பரேஷனுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டு அறிக்கை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஆனுவல் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, கணக்கு வழக்குகள் அப்புறம் வந்து இந்திய பொது கணக்கு மற்றும் தணிக்கையாளர்கள் அதாவது ஆடிட்டர்கள் வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணி பாராளுமன்றம் சட்டசபையில் நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. ஓகேவா, தீஸ் ஆர் த மீனிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்டா.